மக்களே, நான் உங்கள் சுபா. நான் உங்கள் இனியா பிராங்க். வார வாரம் டாக்கிஸ் டுடே ஷோ மூலமா நிறைய சினிமா தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நிறைய சினிமா நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். தளபதி விஜய் தீ வேகத்துல போயிட்டு இருக்காரு போல. ஆமா, தீ தளபதி பாடல் 13 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிக்கிற தளபதி 67 படத்தோட பூஜை சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல நடந்தது. இது எல்லாத்தையும் விட வாரிசு படத்துல சிம்பு பண்ண தீ தளபதி பாடல் பத்தி தான் இணையத்துல தீயா பேசிட்டு இருக்காங்க. இருக்காதா பின்ன? ஆரம்பத்துல இருந்தே சிம்பு தான் ஒரு அஜித் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு வாரிசு படத்துல அவர் பாடின பாடலை கேட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே காண்டில் இருக்காங்க. அட, சிம்புவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, சினிமால அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் வந்து என்னோட அண்ணன் மாதிரி, இவர் என்னமோ ரெண்டு பேர்கிட்டயும் நல்ல விதமா தான் இருக்காரு, ஆனா இந்த ஃபேன்ஸ் தான் அவர் பேரை சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அஜித்தின் கருத்தும் பகாசுரன் ட்ரெய்லரும் இது என்ன சம்பந்தமே இல்ல? சம்பந்தம் இல்லாட்டியும் சம்பந்தப்படுத்திப்போம். பகாசுரன் படத்தோட டைரக்டர் மோகன்ஜி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பகாசுரன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி 24 மணி நேரத்திலேயே 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்ததே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை முன்னாடி விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், ஒரு நல்ல படம் எந்த விதமான விளம்பரம் இல்லாமலே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு அஜித் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். அதன்படியே இந்த படத்தை நான் எந்தவித ப்ரொமோஷன்ஸும் இல்லாமல் யூடியூப்பை மட்டுமே நம்பி வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, போன படத்தில் அஜித்தோட மச்சானை வச்சு படம் எடுத்தார், அடுத்த படத்தில் அஜித்தை வச்சு படம் எடுத்துறதுக்கு அடி போடுறாரு போல இருக்கலாம். இடைவேளை இல்லாத முதல் தமிழ் படம் எது தெரியுமா? தெரியுமே, அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் நயன்தாரா சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்க படம் தான் கனெக்ட். இந்த படத்தோட லீட் ரோல் நயன்தாரா. கதைகளுக்கு முக்கியத்துவம் தரும் படங்களில் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க நயன்தாரா. அவங்க நடிச்சிருக்க இந்த கனெக்ட் படமும் ஹாரர் த்ரில்லர் பேஸ்டு. இந்த படமும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் இடைவெளி இல்லாத முதல் படம் இதுதான். ஆக்டர் ஸ்ருதி ஹாசன் டபுள் ட்ரீட் கொடுக்க போகிறாங்க. இது நல்ல செய்தியா? செய்தியை சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸ்ருதிஹாசன் நடிப்புல தெலுங்குல 2 படங்கள் ஒரே நாளில் வெளியாக போகுது. சிரஞ்சீவி ஹீரோவா பண்ணியிருக்கிற வால்டர் வீரையா படத்துலையும், மாஸ் ஹீரோ பாலகிருஷ்ணன் ஹீரோவா பண்ணியிருக்கிற வீரசிம்ம ரெட்டி படத்துலையும் ஸ்ருதிஹாசன் தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த 2 படமுமே அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி மாசத்துல சங்கராந்தி ஹாலிடேஸ் அப்ப ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே ஸ்ருதிஹாசனுக்கு செம்மையா இருக்க போகுது. இது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சத்ரபதி சிவாஜியாக நடிக்கும் அக்ஷய்குமார். பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமார் வந்து ரீசெண்டாக வரலாற்று படங்களில் நடிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராரு. அவர் நடிச்சிருந்த சாம்ராட் பிருத்திவிராஜ், ராம் சேதுன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 2 படமுமே பேன் இண்டியா முறையில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. இதை தொடர்ந்து அவர் அடுத்ததாக நடிக்க இருக்கிற படம், அந்த படத்தோட பேர் பெருசாக இருக்கு, நான் பார்த்து வாசிக்கிறேன். வேதாத் மராத்தே வீர் டவுலே சாத். இந்த படம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தமிழ் தெலுங்கு மராத்தி அப்படின்னு நிறைய மொழிகளில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் மிஷின் கிடச்சா அந்த காலத்துக்குள்ளேயே போயிடுவார் போல, அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்களே. நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு சிறப்பான நன்றி சொல்லியிருக்காரு இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன். நேரம் பிரேமம் போன்ற படங்களை இயக்குன அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்துல போன வாரம் வெளியான படம் கோல்ட். இந்த படம் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றிருக்கு. இந்த நிலையில அவர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, கோல்டு திரைப்படம் குறித்து நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை பார்க்கிறேன். படத்திற்கு எதிர்மறையான விமர்சனங்களை எழுதியவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேநீர் சரியில்லை என்றால் அது நன்றாக இருக்கிறதா இல்லையா, அதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அதன் மூலம் டீயை தயாரித்தவர் அடுத்த முறை திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் வெறுமனே அது மோசமான தேநீர் என முத்திரை குத்தினால் அதில் ஈகோ மட்டுமே வெற்றி பெறும். அதில் 2 தரப்பினர்களுக்குமே எந்த பயனும் இருக்காது. எனது படத்திற்கு நான் பிரேமம் 2 என்றோ நேரம் 2 என்றோ பெயர் வைக்க மாறாக அதற்கு கோல்ட் என்றுதான் பெயரிட்டுள்ளேன். நானோ அல்லது எனது படக்குழுவினரோ உங்கள் வெறுப்பை சம்பாதிக்கவோ அல்லது உங்கள் மதிப்புமிக்க பொன்னான நேரத்தை வீணாக்கவோ முயற்சிக்கவில்லை. தயவு செய்து என்னையும் கோல்டு படக்குழு உறுப்பினர்களையும் சந்தேகிக்க வேண்டாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. மலரே நின்னே காணாது நின்னாச்சா, எப்படி இந்த டைரக்டர் எப்படி ஆயிட்டா இருப்பாரு. இன்று நேற்று
ராஜமௌலிக்கு சிறந்த இயக்குனர் விருது. எந்த படத்துக்கு? அட, ஆர்ஆர்ஆர் படத்துக்கு தான். அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்துல நியூயார்க் திரைப்பட விமர்சகர்கள் வட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இயங்கிட்டு வருது. அந்த அமைப்பானது இந்த ஆண்டுக்கான சிறந்த இயக்குனர் விருதை ஆர்ஆர்ஆர் படத்துக்காக ராஜமௌலிக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியா சார்பில் ஆஸ்கர் அவார்ட்ஸுக்கு ஆர்ஆர்ஆர் படம் நேரடியா தேர்வு செய்யப்படல. இருந்தாலும் பொது பிரிவுல ஆர்ஆர்ஆர் படம் கலந்து கொள்ளுது. இந்த நிலையில ராஜமௌலிக்கு கொடுத்திருக்க இந்த விருது ஆஸ்கர் தேர்வு குழுவோட கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விருதை வச்சு இன்னொரு விருதை வாங்கிடலாம்னு பிளான் பண்றாங்களோ என்னமோ. இந்த வார ரிலீஸ் வைகை புயல் வடிவேலுவின் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், ஜீவன் நடிப்புல உருவாகி இருக்க வரலாறு முக்கியம், நட்டி நடிப்புல உருவாகி இருக்க குருமூர்த்தி, எல்லா படமும் ரிலீஸ் ஆகுது. ரிஷிகா சர்மா இயக்கத்துல கன்னடத்துல உருவாகி இருக்கிற TR-56 படங்களும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடியில் வந்து அஞ்சலியோட ஃபாலுன்ற வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரதா ஸ்ரீநாத் ரோஹிணி நடிப்பில் உருவாகியிருக்க விட்னஸ் அப்படின்ற படம் வந்து சோனி லிப்பில் ரிலீஸ் ஆகுது. ஆஹா ஓடிடியில் ஜெயமோகன் எழுத்துல ரத்த சாட்சி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ படமா வருஷத்தோட இயர் எண்டிங் டார்கெட்டாக இருக்குமோ? இருக்கலாம். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறப்ப நிறைய மூவி நியூஸோட வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஹிந்து டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போகிறோம். பாய்.